ஒரு பைசா அந்த அக்கௌண்ட்ல இல்ல, பேங்க் டெபாசிட் 1 கோடியே 3 லட்சம் ரூபா. அந்த கடைக்காரன் 75 லட்சம் ரூபா கொடுத்தாங்க, நான் 8 லட்சம் ரூபா கொடுத்துருக்கேன். பக்கத்து கடைக்காரர் 15 லட்சம் ரூபா கொடுத்தாரு. ஒரு பைசா வாடகை காசுல இவங்க செலவு பண்ணிட்டு எல்லாரும் அடைக்க சொல்லிட்டாங்க. இன்னைக்கு அடைக்க சொல்லிட்டாங்க, இன்னைக்கு அடைக்க சொல்லிட்டாங்க எல்லாத்தையும். நீங்க வரீங்க, இதுதான் உண்மை. இது வந்து இந்த விக்டோரியா அட்மெண்ட் மன்றம் வந்து தனிப்பட்டவர்களோட சொத்தம் போச்சு. இது நூலகம் இருக்கு, திரையரங்கு, அந்த அரங்கெல்லாம் இருக்குது, பொது பயன்பாடு இருக்கு. பழம்பெரும் வாய்ந்த இந்த விக்டோரியா எட்வர்ட் மன்றம் கணினி மரஸ்டார் உள்ளது. ஒரு பொது சொத்து, உள்ளே மக்கள் படித்து பயன்பெற நூலகம், திரையரங்கு, அரங்க கூட்டங்கள் நடத்துவதற்கான அரங்கு, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு பொது சொத்து. அதுபோக இங்கே பல வணிக நிறுவனங்கள், கடைகள் கட்டப்பட்டு அது வாடகை விடப்பட்டிருக்கு. அது 1.5 ஏக்கருக்குள்ள ஒரு 1.75 ஏக்கர் அளவுள்ள ஒரு பொது சொத்து. இதே ஒரு தனியார் நிர்வாகம் தன்வயப்படுத்தி கொண்டு, கையகப்படுத்தி கொண்டு, பல ஆண்டுகளாக இதில் வருகிற வருவாயை முறையான கணக்கு காட்டாமல் முறைப்படி நிர்வாகிகளை தேர்வு செய்து அறிவிக்காமல் ஒவ்வொரு முறையும் தேர்தலை அறிவித்து நடத்தி புது புது உறுப்பினர்களை நியமனம் செய்யாமல் தன்னிச்சையாக ஒரே ஒருவர் அவருடைய கட்டுப்பாட்டின் கீழே இந்த நிர்வாகத்தை வைத்துக்கொண்டு
அவருக்கு இசைவாக இருக்கிறவர்களை வைப்பது, மற்றவர்களை நீக்கி விடுவது, இது தொடர்ச்சியாக நடக்குது. இருக்கிற கடை வைத்திருக்கிறவரே நாங்கள் கொடுத்த முன்பணம் தொகை 8 லட்சம், 1.5 கோடி, 10 லட்சம் இப்படி கொடுத்துருக்கோம். ஆனால் அங்கே பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்ட தொகை அப்படி இல்லை, அங்கே முறையான கணக்குகள் இல்லை என்று வருது. இது இதை பல முறை பலர் போராடி போராடி அவர்களெல்லாம் நீக்கப்பட்டு வெளியேறிட்டாங்க. வழக்கு நடக்குது. இதில் என்னென்னா, முறைப்படி தேர்தல் நடத்தி புதிய உறுப்பினர்களை நியமிக்கிற வரை அரசே இதை இடைக்கால நிர்வாகத்தை எடுத்து நடத்தணுங்கிறது தான் நம்மளோட கோரிக்கை. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, வந்து என்னென்ன பார்வையிடுறதுக்கு தான் நான் வரதா இருந்தது. அது அந்த நூலகத்தை, அந்த அரங்கை பார்வையிடுறது, அதுக்கு இந்த கதவையை பூட்டி உள்ளே நுழையக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு இவ்வளவு காவல்துறையை குவிச்சு தடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒன்றும் இல்லை, பொது பயன்பாட்டுக்கு தான் நூலகம் இருக்குது. அது உள்ளே போகக்கூடாது அப்படின்னு தடுக்கும்போது அதுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது? ஏன் ஒருத்தர் போய் பார்க்குறதுல என்ன பிரச்சனை? அப்போ அங்கே என்ன நடக்குதுங்க? அப்போ அதை நமக்கு தேவையற்ற சந்தேகங்களே எழுப்பு. ஒரு போய் பார்க்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துடுது? சரி, இன்னைக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சு, தடுத்துட்டீங்க, கதவை கூட்டிட்டீங்க, காவலர்களை குவிச்சிட்டீங்க. ஒரு நாள் திடீர்னு நான் மட்டும் வந்து உள்ளே போய் நான் திடீர்னு யாருக்கும் சொல்லாமல் உள்ள வந்து பார்த்தா என்ன பண்ணுவீங்க? அடிக்கடி மதுரைக்கு வருவேன், வரும்போது இன்றைக்கி சோரொட்டி ஓட்டிட்டாங்க, நான் வந்து பார்க்க போகிறேன்னு செய்தி கசிஞ்சிருச்சு, அதனால் தடுக்கிறீங்க. ஒருத்தருக்கும் தெரியாமல் உள்ள வந்து பார்வையிட்டால் என்ன பண்ண முடியும்? இப்போ இது அரசு தலையிடணும். இது நீண்ட காலமாக இருக்கிற பிரச்சனை. இங்கிருந்து நீக்கப்பட்ட உறுப்பினர்கள் போராடி அவர்களால் ஒன்றும் செய்ய இயலலை. எந்த அரசியல் கட்சியும் இதில் தலையிட்டு ஒரு நியாயமான தீர்வு காண்றதுக்கு தயாராக இல்லை. ஆனால் நாங்கள் இதில் வந்து இதை வந்து விடுறதா இல்லை, ஏதாவது ஒரு முடிவு இதுக்கு வரணும், ஒரு நியாயமான தீர்வு வரணும். அதில் என்ன நடக்குதுன்னு சொல்லணும். இப்போ என்னையே இந்த இடத்துல தடுத்து நிறுத்த வேண்டிய தேவை என்ன? அதிகாரிகள்கிட்ட கேட்டால் எங்கள் மேலதிகாரி கமிஷனர் சொல்லியிருக்காரு, கமிஷனர் உத்தரவு போட்டு இந்த உதுக்குள்ள நுழைய விடாமல் என்னை தடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? நூலகம் தானே இருக்குது, இங்கே அரங்கு தானே இருக்குது, திரையரங்கு தானே இருக்குது, அதை நான் பார்வையிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது யாருடைய நிர்வாகத்தின்களே இருக்கட்டுமே, தனிப்பட்ட ஒருவருடைய நிர்வாகத்தின்கள் இருந்தால் கூட யாருமே சொல்லக்கூடாது, பார்க்கக்கூடாதுன்னு அவசியம் இல்லை. எப்படி சொல்ல முடியும்? அதனால் இது அரசு தலையிடணும், இல்லைன்னா மறுபடியும் இது குறித்து நாங்கள் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய தேவை வரும். ஏன்னா அது நியாயமான ஒரு இது, இதுதான் நடக்குது, இதுதான் முறைப்படி நடக்குது, நிர்வாகம் நடக்குதுன்னா நாங்கள் போயிடுவோம். எங்களுக்கு ஒன்றும் இல்லை, எங்களுக்கு ஒன்றும் இல்லை. அது தவறு எதுவும் நடந்திருக்கான்ற அடிப்படையில் தான் இன்றைக்கி அந்த சோதனைக்கு வந்திருக்கோம். ஆமாம், அந்த கூட்டு போட்டிருக்கிறனுடைய அடிப்படையில் அந்த தவறு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதில் உங்களுக்கு என்ன சந்தேகம்? ஒன்றுமே இல்லை, தவறு இல்லைன்னா, ஒரு ஒரு குற்றம் இல்லைன்னா நீங்கள் பார்த்துட்டு போங்க. பார்த்துட்டு போய் ஒன்றுமில்ல, சிறப்பாக நடக்குதுன்னு வந்து பேட்டியை கொடுத்துட்டு போக போகிறோம். உள்ளே நீ நுழையாதேன்னா அப்போ அதுக்குள்ள பிரச்சனை இருக்குதுன்னு உறுதியாகுது இல்லையா? அதை கவனத்தில் எடுக்கணும் அரசு. இல்லைன்னா இதையும் ஒரு பிரச்சனை எடுத்துக்கிட்டு நாங்கள் போராட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோம். மீண்டும் ரகசியமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? ரகசியமாக என்ன சொன்னால் இதே மாதிரி தான் போட்டு போடுவாங்க, அதனால சொல்லாமல் வந்து பார்க்கணும். தவறில் இருக்கிற பட்சத்தில் அடுத்தகட்டம் நீங்கள் என்ன? தவறு இருக்குது தானே, தவறு இருக்குது, தவறு இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை வருது. வேற சம்மந்தப்பட்டவங்களாம் இருக்கிறாங்க பாருங்கள், இவங்கெல்லாம் இதில் இருந்து நீக்கப்பட்டவங்க. அந்த கடை வாடகை என்ன? 75,000 ரூபா வாடகை வாங்கிட்டு 15,000 ரூபா வரவு வைக்கிறாங்க. அது முறைகேடு தானே? இப்போ அந்த மாதிரி முறைகேடுகள் தான், அதை ஒரு பொது நிர்வாகத்துக்கு அரசுக்கு போக வேண்டியது. இது வந்து எப்படி ஒரு தனியார் அனுபவிக்கிறதுக்கு இவ்வளோ காலமாக 20 வருஷத்துக்கு மேலே ஒருத்தருக்கிட்டே அனுபவிக்கிறதுக்கு எப்படி இதை கொடுக்குறாங்கன்னு தான் தெரியல. அதனால தான் இதை நம்ம தலையிட்டு கேட்க வேண்டியது வருது. தமிழக மக்களினுடைய பல்வேறு நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து போராடுறீங்க, ஆனால் இந்த பிரச்சனைக்கு நீங்களே களத்தில் இறங்கி இருக்கிறீங்களா? இது ரொம்ப நாளாக என் தம்பி எல்லாம் பேசுகிறாங்க, இங்கே இருக்கிற பாதிக்கப்பட்டவங்களோட சேர்ந்து போராடுறாங்க, அது கவனத்தில் எடுக்கல. இப்போ நான் வரும்போது ஏன் போட்டுறாங்க? போட்ட வேண்டியது இல்லையே. இவங்க வந்து இவங்களாம் நான் ஒன்றும் சொல்லலை, மேலதிகாரி சொல்கிறாங்கன்னு. சென்னையிலேருந்து அடிக்கிறாங்க, அங்கேருந்து அடிக்கிறாங்க, இங்கேருந்து அடிக்கிறாங்க, நீங்கள் அப்படியே வெளியில் என்ன இதில் என்ன இருக்குது உள்ள இது குண்டுகளை மூடி வச்சிருக்கூடோன்னு? அது அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அது ஏதோ சரி ஒரு வேடிக்கை தான். சரி, இதை இதுவும் இருக்கிற பிரச்சனையில் இதுவும் எங்களுக்கு ஒரு பிரச்சனை, இதையும் எடுத்து போராடி தான் தீர்வு காணணும். அரசியல் சம்மந்தப்பட்ட நேரத்துக்கு போகலாமா? நீங்கள் சொல்லுங்கள் என்ன. நிமிடத்துக்கு நிமிடம் தொடர்ந்து தமிழக மக்களுடைய நலனுக்காக நான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்கேன். நிமிடத்துக்கு நிமிடம் தமிழக மக்களுடைய நலன் தான் எனக்கு தூக்கமே கிடையாதுன்னு சொல்லி. Thank you.
இல்லை இல்லை, அது சொல்கிறதா அவர் முதல்வர் என்ன, நான் மக்களுக்காக நிமிடத்துக்கு நிமிடம் பாடுபடுறேன்னு சொல்லுவாங்க. அது என்னவா பாடுபடுறாங்கன்னு தானே நம்ம சொல்லணும். இப்படிலாம் பாடுபடுறதா இருந்தால் அவர் சொல்லக்கூடாது, ஐயா சொல்லக்கூடாது. நம்மளை போன்றவர்கள் பொதுவான மக்கள், எங்கள் முதல்வர் அப்படி அயராது பாடுபடுறார், மக்களுக்காக உழைக்கிறார், மக்களின் பிரச்சனைகளை எடுத்து தீர்வு காண்றாருன்னு மக்கள் சொல்லணும். அவரே மேடைக்கு மேடை நான் அணுகினமும் உழைக்கிறேன், நொடிப்பொழுதும் ஓய்வின்றி உழைக்கிறேன், 80 உள்க்கு அடுத்து திட்டேன், அப்புறம் அடுத்த கூட்டத்தில் 70 உள்க்கு அடுத்து பிரச்சனை எடுத்துட்டேன், அதெல்லாம் அவர் சொல்லக்கூடாது, நம்ம சொல்லணும். 80% மறுக்கூட்டத்தில் இன்னொரு இடத்துல 70 விழுக்காடு, 80 விழுக்காடு நான் கேட்கவே இல்லை, 8 தான் சொல்கிறேன், 8 பிரச்சனையை தீர்த்துருக்கேன், 80 கேட்கலையே நான், 8 சொல்லுங்க. ₹1000 வழங்கும் திட்டம், நான் ஒன்று கேட்குறேன், என் பிள்ளை எங்கே படிக்குதுன்னு நினைக்கிறீங்க? அரசு பள்ளியில் படித்த பிள்ளைகள், அரசு கல்லூரியில் மற்றது படிக்கிற, எந்த கல்லூரியில் படித்தாலும் 1000 ரூபா. எவ்வளோ காசு கட்டி படிக்குதுன்னு நினைக்கிறீங்க என் பிள்ளைங்க? கட்டுறாங்கல்ல அந்த இங்கே என்ன கொடுங்க, அந்த கல்வியை நீங்கள் தரமாக கொடுத்துருங்கன்றோம். புதுமை பெண்ணுனா எப்படி, எங்களுக்கு படிக்க காசு இல்லை, வறுமையில் இருக்கிறோம், எங்கள் அம்மா அப்பாவுக்கு வருமானம் இல்லை அப்படின்னு கையேந்த வைக்கிறது வந்து புதுமை இல்லை. கல்வி கற்று கல்விக்கேற்ற வேலையை பெற்று அதன் மூலம் சம்பாத்தியத்தை பெற்று சம்பளத்தை பெற்று அண்ணனை சார்ந்து கணவனை சார்ந்து பெற்றோரை சார்ந்து இல்லாது தன் காலிலேயே இந்த பெண்குல பெண்கள் இன்றைய தலைமுறை பிள்ளைகள் நின்று உழைக்கிற வாழ்கிற அந்த நிலையை பெறுவதற்கு பேர் தான் புதுமை. அதான் பாரதி கண்டது. நீங்கள் அதை விட்டுட்டு கஷ்டம் எங்களுக்கு கையேந்திர நிலைமையில் எங்கள் பிள்ளைய வச்சுட்டு அதை புதுமைன்னு சொல்கிறது எப்படி இருக்கிறது, எப்படி இருக்கிறது? குடும்ப தலைவர்களுக்கு காசு கொடுக்க முடியல, 1000 ரூபா கொடுக்குறேன்னு நீங்கள் அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, நிதி வலிமை இல்லை, அவ்வளவே பொருளாதார பெருக்கம் இல்லை, நிதி ஆதாரம் இல்லை, அதனால் கொடுக்க முடியல நீங்கள். இதுக்கு எப்படி 696 கோடி இதுக்கு எப்படி வந்துச்சு, எப்படி வந்துச்சு? யார் கேட்டால் எங்கள் பிள்ளைகளெல்லாம் எங்களுக்கு, நாங்கள் படிக்க போகிறோம், எங்களுக்கு 1000 ரூபா கொடுங்கன்னாங்கல்ல, இல்லை அந்த கல்வியின் தரத்தை உயர்த்தி அதை இலவசமாக கொடுங்க, அதுக்கு நாங்கள் பணம் கட்டி படிக்கிறோம், இந்த 1000 ரூபாய் வச்சு ஒரு சிலிண்டர் வாங்க முடியுமா? ஒரு சிலிண்டர் சொல்லுங்கள், ஒரு சிலிண்டர் இன்னும் 150 ரூபா குறையுது. அப்புறம் அவரே சொல்றாருல மாடல் எப்பவுமே விளம்பரம் தாங்க பண்ணுவோம். மாடல் இப்போ ஷாருக்கானோ சல்மான்கானோ ஐஸ்வர்யா ராயோ ஒரு நடிகை யார் வந்தாலும் மாடல். இப்போ டோனியெல்லாம் வர்றாருன்னா டோனி வந்து நடிக்கிற மாடல், அவர் மாடல்னா விளம்பரம் தான் செய்வார். அப்போ விளம்பரம் தான் பல 100 கோடிகளை கொட்டி விளம்பரம் தான் படுத்தி வராங்க. ஒழிய ஆட்சி எங்கே நடக்குது சார்? இந்த ராகுல் காந்தியோட தேசிய ஒற்றுமை யாத்திரா எப்படி சார் பார்க்குறீங்க? 50 வருஷமாக ஆண்டு ஏற்படுத்த முடியாத ஒற்றுமையை ஒருத்தர் 5 மாதத்துக்கு நடந்து ஏற்படுத்த போகிறாரா? இதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கே வேடிக்கை இல்லையா? காலையில் 1.5 மணி நேரம் சாயந்தரம் 1.5 மணி நேரம் நடைபயிற்சி, இதில் என்ன தேச ஒற்றுமை வரும், என்ன தேச ஒற்றுமை வரும்னு சொல்லுங்கள். மோடி எதிர்க்கிறதுக்கு வேறு வலிமையான ஆட்கள் யாருமே இல்லை. அதுக்கு ராகுல் காந்தி எதிரி இல்லை, ஏன் நாங்கள்லாம் மோடி எதிர்க்கலையா? காலில் பூ போட்டு வணங்கிக்கிட்டா இருக்கோம், அதெல்லாம் இல்லை. மோடி எதிர்க்க ஆள் வேணும், அதுக்கு ராகுல் காந்தி ஆள் இல்லை. நாங்க தனிச்சு போட்டிடுறோம் அப்படின்னா நாங்க தனிச்சு போட்டிட்டு நாங்களும் எங்க கட்சி அந்த போட்டியில பங்கேற்கு கூட்டணி எல்லாம் இல்ல, நாங்க தனிச்சு தான் போட்டோம்.